ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு GST 3B, ஆஃப்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணுறவங்க செலான் எப்படி ஃபில் பண்ணுறது, ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணதுக்கப்புறம் GST 3B எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததை இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மந்த்து ஃபைல் பண்ண போகிறப்போ அந்த மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததை மந்த்லி ரிட்டர்ன் GST 3B அப்படின்னு இருக்கோம், அதில் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு ஃபைல் நெல் ரிட்டர்னா அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தான் போகிறோம், அதனால் வேண்டி நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெசேஜ் வரும், வந்ததை படித்து பார்த்துட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த 3.1 டேபிளில் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்து வெளியில் வந்து கட்டுற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உள்ளேயும் அதான் இருக்கும், வெளியிலையும் அதான் இருக்கும். டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா உள்ளே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு நமக்கே தெரியும். இன்கேஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஐடிசி ஏதாவது இருக்குது அப்படின்னா இதில் அப்படியே கீழே வாங்க. அந்த 4 இருக்கு பாருங்க, எலிஜிபிள் ஐடிசி, இந்த 4 டேபிளில் தான் வந்து எலிஜிபிள் ஐடிசி இருக்கும். அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த எலிஜிபிள் ஐடிசியில் வரும். நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் எல்லாமே இதில் இருக்கும், அதாவது 3.1 டேபிளில். அதாவது இது நம்ம வந்து சேல்ஸ் பண்ணினது ப்ளஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அமௌண்ட்டு வரும், அதாவது கட்ட வேண்டிய அமௌண்ட்டு காமிக்கும். இதே சர்வீஸில் இருந்தாலும் காமிக்கும், சர்வீஸில் இருந்தால் நமக்கு வந்து எலிஜிபிள் ஐடிஸில் வராது. சர்வீஸில் இல்லாதவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் ஐடிஸில் காமிக்கும். இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டி அதாவது கட்ட வேண்டியது அப்படின்னு இதில் டிஸ்பிளேயில் காமிக்குது. நம்ம வந்து இப்போ பேமெண்ட் எப்படி பே பண்ணுறது, அதாவது ஆஃப்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த பேமெண்ட் உள்ளது மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எலிஜிபிள் ஐடிஸி எதுவுமே இல்லை. இப்போ வந்து டைரெக்டாக பே பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செலான் கிரியேட் பண்ணோம், இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை சேவ் GST 3B அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெஜர் பேலன்ஸ், இதுக்கு முன்னாடி ஏதாவது லெஜரில் வந்து பேலன்ஸ் இருக்குது உங்களுடைய கேஷ் லெஜரில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. கிரெடிட் லெஜரில் இருந்துச்சுனாலும் ரைட் சைட்லேருந்து கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் காமிக்கும், அதில் இருந்துச்சுனாலும் பேலன்ஸ் இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா எல்லாமே 0-0 தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை பெய்டு த்ரூ ஐடிசி அப்படின்ட்டு பாருங்கள், இது வந்து நம்ம ஐடிசியிலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஐடிசி பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் இதில் காமிக்கும், இல்லை அப்படின்னா 0-0 தான் காமிக்கும். இப்போ வந்து அதர் தென் ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் பேயபிள், கட்ட வேண்டிய அமௌண்ட் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்லேயே காமிக்கும். ஐடிசி அதாவது IGST எவ்வளோ, சென்ட்ரல் எவ்வளோ, ஸ்டேட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். ஐடிசிலேருந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐடிசி டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும், அமௌண்ட் எல்லாமே காமிக்கும். இந்த அப்படியே ரைட் சைடில் கடைசியில் வாங்க. கடைசியில் வந்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் கேஷ் ரெக்கவர்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. ஐடிசியில் ஏதாவது பாதி பக்கமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கழிஞ்சது போக எவ்வளோ கடைசியாக கட்ட வேண்டியது அப்படின்னு காமிக்கும், இல்லை எல்லாமே ஃபுல்லாகவே ஐடிசியில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கழிஞ்சிடும். கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் கட்ட வேண்டியில்லை, டைரெக்டாக வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேமெண்ட் மெத்தடை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், அதனால் வேண்டி இப்போ பேமெண்ட்டு கட்டுற மாதிரி உள்ள டீட்டெயில் தான் வந்து காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்ட் அப்படிங்கிறதுல எவ்வளோ அமௌண்ட் ஃபைனலாக நம்ம கட்ட வேண்டியது அப்படிங்கிறத காமிக்கும். நம்ம கட்டி முடிச்சாச்சு அப்படின்னாக்கா இந்த இது எல்லாமே யூட்டிலைசபிள் கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிற லைனுக்கு வந்துடும், இந்த காலமுக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியது அப்படிங்கிறத பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து கிரியேட் செலான் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செகண்ட் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படியே பார்த்துட்டு வாங்க டீட்டெயில் எல்லாமே காமிக்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு காமிக்க. இதில் அப்படியே கீழே கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்ததை பேமெண்ட்டு மோடு கேட்கும், இதில் வந்து இ பேமெண்ட்டுங்கிறது ஆன்லைன் மெத்தடு, அது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. இப்போ ஆஃப்லைனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், அதனால் வந்து இப்போ ஓவர் த கவுண்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம்.
கவுண்டரை சூஸ் பண்ணிவிட்டு கேஷாக பே பண்ணுறதுனா பண்ணலாம். அது எவ்வளோ லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் 10,000 வரலன்னா கேஷாக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி செக்கு தான். அதனால் நீங்கள் வந்து நெஃப்ட்டை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து ஓவர் த கவுண்டரில் வந்து கம்மியான அமௌண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓவர் த கவுண்டர் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கனாலே பேங்க் டீட்டெயில் எல்லாமே காமிக்க, என்னென்ன பேங்க் இருக்குது அப்படிங்கிற எல்லா பேங்குடைய லிஸ்ட்டும் வந்துடும். இதில் உங்களுடைய பேங்கை வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஷாக பே பண்ணலாம். இல்லை செக்கு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவுண்டரில் கொடுக்கலாம். அதை விட பெஸ்ட்டு வந்து நெஃப்ட் தான். ஏன்னா வந்து லிமிட்டு கிடையாது, கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நெஃப்ட்டை யூஸ் பண்ணிங்கனாக்கா வந்து நீங்கள் செக்கு கொடுத்து ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அதனால் நெஃப்ட்டை சூஸ் பண்ணிங்க. நெஃப்ட்டை சூஸ் பண்ணிங்கனால இப்போ வந்து ரிமிட்டிங் பேங்க் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து உங்களுடைய பேங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். அதில் உங்களுடைய பேங்க் எதுவோ அந்த பேங்கை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து செலான் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே கடைசிக்கு வந்துடுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோடு அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்து லாக் அவுட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம திரும்ப பே பண்ணிவிட்டு திரும்ப வந்து தான் லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் செலானை டவுன்லோட் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து செலானை வந்து டவுன்லோட் பண்ண செலானை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் எங்கே ஃபில் பண்ண அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்ததும் பர்டிகுலர் ஷாப் டெபாசிட்டர் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபில் பண்ணோம். அதாவது நேம், டெஸ்டினேஷன், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதிலெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே கையக்கணில் உங்களுடைய அட்ரஸ் சீலை இங்கே வந்து சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய சிக்னேச்சரையும் டேட்டையும் போட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அதை மறந்துடாதீங்க, பர்டிகுலர் ஷாப் டெபாசிட்டர் அப்படிங்கிறதுல அட்ரஸ் சீலை வந்து சீல் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் என்னைக்கு டேட்டு, என்றைக்கு நீங்கள் வந்து இந்த செலானை வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டை போட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பெய்டு செலான் இன்ஃபர்மேஷன்லாம் பேங்கில் ஃபில் பண்ணிவிடுவாங்க, மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேஜுக்கு வந்திருக்கேன். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேண்ட் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல நேம் ஆஃப் த ரிமிட்டர் அப்படிங்கிறதுல வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, செக் நம்பரு. இப்போ வந்து செக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம், நெஃப்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அக்கௌண்ட் நம்பர், செக் நம்பர், செக் டேட்டு கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் செக் நம்பர், அதுக்கப்புறம் செக் டேட்டு. இந்த மூணு லைன் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் பெனிஃபிஷரி இருக்குது பாருங்கள். அதில் கடைசியில்னா இதில் பாருங்கள் டாட் டாட்டாக வச்சுருப்பாங்க சிக்னேச்சர் போடுறதுக்கு. அதுக்கு மேலே பார்சியில் வந்து சீல் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ரோப்ரேட்டர்னா ப்ரோப்ரேட்டர் சிக்னேச்சர், பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னாக்கா யார் மெயின் அப்ளிகண்ட்டோ, அதாவது ஆத்தரைஸ்டு பர்சன் யாரோ அவங்களோட சைன் வந்து போட்டு விடுங்க. அதாவது பார்சியல் போட்டு அதில் சைனு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பேங்க் யூசேஜ் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வந்து பேங்கில் வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து செலான் ஃபில் பண்ணுற மெத்தடு. இதை இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேங்கில் கொடுத்துட வேண்டியதுதான். பேங்கில் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து SMS வந்துடும் பேங்க்லேருந்து. இது மாதிரி வந்து ஜிஎஸ்டியில் வந்து உங்களுடைய அமௌண்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ திரும்ப வந்து ஜிஎஸ்டி லாகினுக்கு வந்துடுங்க. ஜிஎஸ்டி லாகினுக்கு வந்துட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்தது திரும்ப ரிட்டர்ன் டேஷ்போர்டு. இதுக்கப்புறம் வந்து எந்த மந்த் ஃபைல் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் இதை கொடுத்துட்டோம்னாக்க திரும்ப வந்து பாருங்கள். இதில் வந்து மந்த்லி ரிட்டர்ன் GST R3B அதில் வந்து இப்போ திரும்ப வந்து ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணானதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டு யூ வாண்ட் டு நீல் ரிட்டர்ன் நோதன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மெசேஜ் வரும், இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து சேவ் கொடுத்துங்க. சேவ் GST R3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா GST R3B டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் திரும்ப கீழே வாங்க. கீழே வந்ததும் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெஜர் பேலன்ஸ். கேஷ் லெஜர் பேலன்ஸில் முன்னாடியே வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு எல்லாமே இதில் கேஷ் லெஜரில் தான் காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து
ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த பக்கம் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிவாங்க. மூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடிஷ்னல் கேஷ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபைனலாக காமிக்கும். இப்போ வந்து நம்ம கட்டியாச்சு, இப்போ வந்து கட்டியாச்சு அப்படிங்கும் போது யூட்டிலைசபிள் கேஷ் பேலன்ஸுக்கு வந்துடும் கட்டின அமௌண்ட் எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து நம்ம மேக் பேமெண்ட் ஸ்லாஷ் போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப்செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும், ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து கேஷ் லெட்ஜர் பேலன்ஸில் இப்போ ஜீரோ தான் காமிக்க, என்ன வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து நம்ம அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப்செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்லாம் போயிடும், அதாவது நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வாங்க, கீழே வந்தது ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது நெக்ஸ்ட் பேஜ், அதில் வந்து வெரிஃபிகேஷன், இதில் வந்து செக்பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, இதில் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்களுடைய நேமோ இல்லை கம்பெனி நேமோ காமிக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 3B வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதாவது மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும், செல்ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும், ஏதாவது ஒரு ஓடிபி இந்த கட்டத்தில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைலிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, இதை வந்து ஓகே கொடுத்துட வேண்டியதான். இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க செலான் எப்படி ஃபில் பண்ணுறது, ஃபில் பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.